Hello friends, welcome to Angel and Blessy Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா முருங்கை கீரை ரசம். இது சாதத்தோட சாப்பிடலாம், அப்படி இல்ல வெறுமையாவே சூப் மாதிரி கூட நாம இத குடிச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், உடலுக்கு மிக மிக ஆரோக்கியம் கூட. இத நாம எப்படி பண்ணலாம் இப்ப பார்த்தறலாம். இப்ப ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிருக்கலாம், நான் பாத்திரம் வச்சிருக்கேன், நீங்க எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. இப்ப அதுல ஒரு கைப்பிடி நிறைய முருங்கை கீரையை சேர்த்து அது கூடவே நமக்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணீர் சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு. இப்போ கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு தட்டுற மாதிரியே இதை தட்டணும். ரசத்துக்கு என்ன சேர்க்குறோமோ, சீரகம், மிளகு, பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி பழம், கொஞ்சோட்டு தேங்காய் சேர்த்துருக்கேன், அப்புறம் இஞ்சி சேர்த்துருக்கேன், இது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்டாலுமே கொஞ்சம் நிற நிறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதே இடித்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நாம் இது கூட மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கும், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நாம் இது கூட ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளியை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நாம் இதோட ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த புளி தண்ணி நல்லா கொதித்து பச்சை வடை போட்டும் போனதுக்கப்புறமா நாம் இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சா தானே கீரை வேக வச்ச தண்ணி, இது ரெண்டையும் நாம் இப்போ இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பொதுவாக நம்ம ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்கூட மாட்டோம், நாம் இதை ஒரு ஒரு கொதி விடணும். அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். கீரை நம்ம சேர்த்துருக்கிறதுனால இந்த ரசமும் கீரையோட சாரும் ரெண்டுமே ஒன்று சேரும். அதனால் நம்ம வந்து இது ஒரு ஒரு கொதி விட்டுறோம். ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நாம் இது கூட மல்லி இலை கட் பண்ணாதானே மல்லி இலையை நாம் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரசத்திற்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலையிற விட்டோம்னா நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ரசம் தயார். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.